ஹை வாஸ் வெல்கம் டு சந்த்ரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் டேர்ன் பண்ணிக்கோங்க, நம்மளோட வீடியோஸ் உங்களை உடனடியாக வந்து சேரும். ஸோ இந்த ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டோட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா, டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் அவரை எழுதி இயக்கி திரையரங்கில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிய ராக்கி அப்படின்ற படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த்ராஜ், வசந்த் ரவி, பாரதிராஜா சார், ரவீனா ரவி இது போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்றதை பார்த்துருலாம். ஸோ 17 வருடங்கள் ஜெயிலில் இருந்துட்டு ரிலீஸ் ஆகி வெளியே வர்ற ஹீரோ இப்போ நம்மளோட தங்கச்சி எங்கே இருக்காங்க, அவள் என்ன பண்ணுறா அப்படின்றத தேடி போய் அதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி லைனு. ஸோ வாங்க இப்போ டீட்டெயில் ரிவ்யூவுக்கு போகலாம். நம்மளால் அவங்கள மோத முடியாதுடா, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. சென்டிமெண்ட் ராக்கிக்கு மட்டுமில்லை எனக்கு இருக்கு. இப்படி ஒரு தரமான தமிழ் சினிமா வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஆர்ஆர் கேஜிஎஃப் டூன்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டங்களுக்கெலாம் நம்ம சில்லறையை தூக்கி போட்டுட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தமிழ் சினிமாவை அவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் கொண்டு போய் வச்சுருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ வந்து இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிம் மேக்கர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கைட் புக் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துலேருந்து அவங்க நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம். இந்த அது போக முன்னாடி நம்ம சொல்லிடுறோம், இந்த படம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கோ இல்லை கமர்ஷியலாக போய் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கோ கண்டிப்பாக எந்த விதத்துலையும் 1% கூட பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த படத்தை வந்து இந்த ரிவ்யூவோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இந்த படத்தையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டே நம்ம அதை சொல்லிடணும் இது பண்ண. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லைன் ஸ்டோரி தான், எப்பவும் நடக்கிற ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான். பட் அதை எடுத்த விதத்துலேயும் சரி, நடிகர்களை நடிக்க வச்ச விதத்துலேயும் தான் டிஃபர் ஆகுது. அதனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்கிறோம், ஒரு உலக சினிமாவை ரசிக்கிறவங்களுக்கு தமிழ் சினிமாலேயும் இப்போ ஒரு படைப்பு இருக்குதா அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து மேக் பண்ணியிருக்காரு டைரக்டர். நம்ம நம்ம சொன்ன மாதிரி தான் யூஸ்வல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், பட் அதை அவர் நான் லீனியராக ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் தான் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்க்குலாம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டோன், அந்த தென் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கலர் டோன். அந்த கலர் டோன்லையுமே பக்காவாக முக்கியமாக சொல்லி அவனுங்க லைட்டிங் எஃபெக்ட் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். ஒரு அடைஞ்ச பில்டிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கிற இடங்களில் மட்டும் ஒரு லைட் வச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து லைட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படம் வேறு லெவல். அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரியான சினிமாட்டோகிராஃபி, ஸ்ரேயாஸ் கிருஷ்ணன் இவருக்கு வந்து தாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃபே சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து ஏன் நிறையா பேருக்கு டல் அடிக்கும் நம்ம சொல்கிறோன்னா இதில் வந்து நிறையா ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தி ஷார்ட்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து இவர் கேப்சர் பண்ண விதத்தில் வந்து உண்மையிலே சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ பக்காவான ஒர்க். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சீன் இருக்கும், நடந்துக்கிட்டே இருப்பார் நம்ம ஹீரோ, நிறையா பேர் அதான் நம்ம சொல்கிறோம் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து என்னடாமே நடந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சியோட இப்போ இருந்து பழைய ஹிஸ்ட்ரின்ற மாதிரி ஒரு ஸ்லைட்டாக அவங்களோட இது எப்படி போயிட்டுருக்குது அந்த கட்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வியூ பண்ணி கொடுத்துருப்பாரு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தி ஷார்ட்டில் நம்ம இதையும் ரசிக்கணும் அதையும் ரசிக்கணும்னு கொடுத்தது அது நிறையா பேர் எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாரதிராஜா சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டென்ஸாக ரொம்ப கோவப்படுவார். பட் ஆனால் அந்த அவர் கோபம் வந்து கண்ணில் தெரியாது, மனசுக்குள்ளே தான் இருக்கும்ன்றதை புரிய வைக்கிறதுக்காண்டே வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படியே நடந்து வந்து ஒரு ஓரத்தில் நின்று வெளியே பார்ப்பார் சவுத்துக்கு வெளியே. அப்போ வந்து அந்த சைடு சவரத்தில் ஒரு டிராயிங் இருக்கும். ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவர் ராட்சசன் ஒருத்தர் இருக்க மாதிரி அந்த மூலிமா அவர் நம்மளுக்கு வந்து அவரோட கோபத்தை வெளிப்படுத்தும் தன்மை, இந்த மாதிரி நிறைய அங்கங்கே பார்த்திங்கன்னா டீகோடிங் இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்கும். டைரக்டரோட டச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் ஃபைட் சீக்வன்ஸுமே வந்து பார்த்திங்கனாலுமே சும்மா ஒரு கமர்ஷியல் படத்தில் வர மாதிரி தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி இல்லாமல் ஒருத்தன் டயர்டாகி எப்படி அடிப்பான் அப்படிங்கிறது இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த படம் ரத்தம் தெறிக்க தெறிக்க சொட்ட சொட்டன்னு இருக்கும். ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண் எதிராக காட்டாமல் சவுண்ட் டிசைன் மூலிமா நமக்கு ஃபீல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அங்கே தான் அந்த படம் வந்து இன்னொரு முறை ஜெயிச்சிருக்குன்றதை சொல்லணும் இது பண்ணுறேன். ஏன்னா
சுத்தியில் வச்சு அடிக்கப்பான். அப்போ அடிக்கிறப்ப நமக்கு எவ்வளோ ராவாக இருக்கும் நம்ம பார்க்கும்போது ஐயோன்றது தோணும். பட் அந்த இடத்துல சுத்தியில் அடிக்கிறது மட்டும்தான் இருக்கும், பட் அதுக்கு கீழே அந்த நரம்பு எப்படி இதாகுது, ரத்தம் எப்படி வருது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு சீன் மூலிமா நமக்கு கொடுத்துருப்பாரு டேரக்டர். பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. சிங் சினிமா அப்படின்றவங்க தான் அந்த படத்தோட சவுண்ட் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்காவான சவுண்ட் டிசைனிங், வேற ரகம் சவுண்ட் டிசைன் சொல்லணும். அண்ட் தென் படத்தில் நடித்ததில் ரெண்டு கதாபாத்திரம் ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம், வசந்த் ரவி அண்ட் தென் நம்ம பாரதிராஜா சார், ரெண்டு பேருமே அப் டு தி எக்ஸ்ட்ரீம். அவங்களால இந்த பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ இருக்குமோ அந்த பெஸ்ட்டை அப்படியே டேரக்டர் அவுட் புட்டில் வாங்கியிருக்காருந்தான் சொல்லணும். ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் கேட்பார், உங்கள் அம்மாவனை ஏன் பெத்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு இன்டென்ஸாக நடிச்சிருப்பார். அப்பயும் சரி, அவரோட பையனை ஒரு சீனில் மிரட்டுவார் பாரதிராஜா. அது போக வந்து இன்னொரு சீன் வந்து ஒரு எமோஷனை வெளிப்படுது. இந்த மாதிரி நிறைய இடங்களில் பாரதிராஜா சாரோட எக்ஸ்ட்ரீம் ஆக்ட் என்னவோ அதை நம்ம உள்ளே வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி படங்களை நடித்த நடிகர்கள் எல்லாமே, தன்ராஜன் ஒரு அடியாள் இருப்பார், அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லுக்லேயே வந்து அந்த இது ஒரு இது மிரட்டியிருப்பார். ஸோ இந்த மாதிரி படம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்கிங், ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இது ஒன்லைன் ஸ்டோரி, யூஸ்வல் ரிவன்ஸ் ட்ராமா தான். ஆனால் அந்த மேக்கிங்கில் இருந்த ஒரு ஒரு எஃபர்ட் இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். ஸோ அந்தளவுக்கு நிறைய லாங் ஷார்ட்ஸ், தர்புகா சிவாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவ்வளோ அருமை. ஸோ நம்ம வந்து எல்லா படங்களுமே சொல்லுவோம், இந்த படத்துக்கு இட்ஸ் அ மஸ்ட்டுன்னே சொல்லணும். ஏன்னா இந்த படங்கள் இப்போ வந்து திரையரங்குகளை ஓடி வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஓடிடி தான் அடுத்து வரப்போகுது. ஸோ பக்கா டால்பி அட்மாஸ் உள்ள திரையரங்குகளையோ இல்லை நல்ல சவுண்ட் பாரோ இல்லை சவுண்ட் எஃபெக்ட் ஸ்பீக்கர் உள்ள நீங்கள் 5.1 வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சொன்னதோட எதையுமே நீங்கள் ஃபீல் பண்ண முடியாமல் இதெல்லாம் ஒரு ஆவரேஜ் மூவி தானே, இதுக்கு போய் இவ்வளோ பில்டப்பான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க நம்ம சொல்லிட்டோம், உலக சினிமாவை ரசிக்கிற ரசிகர்களுக்காக மட்டுமே, கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கோ இல்லை ஜென்ரலாக ஒரு ஃபேமிலியோடலாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ப்ளஸ் நான் ஒரு நைட் டைமில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் டிசைன் நம்ம சொல்கிறோம், ஒரு சின்ன சவுண்ட் டிசைனிங்குமே சரி, யூ கேன் ஃபீல். இன்னும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் போயிட்டுருக்கும், பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ சவுண்ட்லாம் வரும். ஸோ நம்ம பாஸ் பண்ணிட்டு எங்களை வீட்டில் எங்கேயோ பாடுதோன்னு பார்த்தோம், திரும்ப பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ மைனூட்டாக ஓனி ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மைல் ஸ்டோன் ஃபார் தமிழ் சினிமான்னு சொன்னால் எந்த டவுட்மே கிடையாது, அண்ட் இட்ஸ் அ கைட் புக் ஃபார் தமிழ் சினிமா அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லலாம். இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபார் எவ்ரி உலக சினிமா ஆடியன்ஸ். திரும்ப சொல்கிறோம், ஃபேமிலிக்கு இந்த படம் ரெக்கமெண்டட் கிடையாது, உலக சினிமா விரும்புகிறவங்க கண்டிப்பாக ஒன்ஸ் பாருங்கள். ஸோ இது போன்ற ரெகுலர் மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சந்துரு சில்வர் ஸ்க்ரீனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.